குவைத்தில் நடந்த பயங்கரமான தீ விபத்து ஐம்பதுக்கும் அதிகமான இந்தியர்களின் துயரமான மரணம் இன்னும் அதிகமான பிரம்மாஸ் ஏவுகணை கேட்ட பிலிப்பைன்ஸ் போர் வந்தால் அமெரிக்காவை தாக்க கியூபாவுக்கு சென்ற ரஷ்யாவின் அணு ஆயுதம் ஏந்திய நீர்மூழ்கி கப்பல் இன்னும் போரை பெரிதாக்க உக்ரைன் சென்ற அமெரிக்காவின் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் பாகிஸ்தானில் திடீரென அதிகமான கழுதை பாப்புலேஷன் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேயே பேசுறேன் குவைத்தில் நடந்த மிக கொடூரமான தீ விபத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான இந்தியர்கள் மரணமடைந்த செய்தி மொத்த உலகத்தையே உலுக்கிவிட்டது இது உலகம் முழுவதுமாக ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அதாவது குவைத்தில் ஒரு கட்டிடத்தில் நடந்த ஒரு பெரிய தீ விபத்தில் அல்மோஸ்ட் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இந்தியர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்கான ஆச்சரியத்திற்கான விபத்து குவைத்தில் உள்ள நகரில் உள்ள ஒரு ஆறு மாடி கட்டிடத்தில் இந்த தீ விபத்து நடந்தது இந்த கட்டிடத்தில் நூற்றி அறுபதுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இருந்ததாகவும் அதில் பெரும்பாலோர் இந்தியர்கள் என்பதுதான் பெரிய சிக்கலான சோகமான விஷயம் இந்த தீ நேற்று சுமார் காலை ஆறு மணி குவைத் நேரத்தில் அப்படியானால் அல்மோஸ்ட் ஒன்பது மணி காலை ஒன்பது மணி இந்திய நேரம் அளவில் நடந்திருக்கு இந்த விபத்து அந்த ஆறு மாடி கட்டிடத்தில் ஒரு வீட்டின் சமையல் அறையில் இருந்து தொடங்கியதாக சொல்லப்பட்டது குவைத் அதிகாரிகள் வெளியிட்ட டேட்டா முறைப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை ஐம்பதுக்கும் அதிகமான இந்தியர்கள் மட்டுமே இறந்திருப்பதாகவும் இன்னும் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக தெரிகிறது படுகாயமடைந்த எல்லாருமே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக புகைப்படங்கள் வெளியாகிறது இதில் இந்த தீ பரவ ஆரம்பித்ததுமே அதிகமான மக்கள் ஐந்தாவது மாடியில் இருந்து கீழே குதித்து தப்பிக்க முயன்றபோது பரிதாபமாக உயிரிழந்தார்கள் என்பது உண்மை உண்மையிலேயே இது மனதை கலங்க வைக்கும் ஒரு செய்தி காசாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள் அது ஒரு போர் ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் ஆனால் தீயில் கரிந்து சாவது என்பது படுபயங்கரமான சோகமான விஷயம் அதிலும் நம்ம நாட்டு மக்கள் இந்தியாவின் மக்கள் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இறப்பது என்பது மிக பயங்கரமான சோகம் இந்தியாவிலிருந்து பல டீம்ஸ் வேகமாக உதவிகளை அனுப்ப ஆரம்பித்துள்ளது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குவைத்தில் உள்ள இந்திய அம்பாசிடர்ஸ் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் இந்திய எம்பசி வேகமாக செயல்பட்டு ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் லைன் நம்பர் ஒன்று உருவாக்கியிருக்காங்க பிளஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் நூறுக்கும் அதிகமான இந்திய தொழிலாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுது சோஃபார் தே ஆர் ஓகே என்கிறார்கள் என்றும் அவர்கள் அனைவருமே ஸ்டேபிளாகி இருப்பதாக செய்திகள் வெளிவருது நீங்கள் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் குவைத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் அல்மோஸ்ட் இருபத்தி மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இவர்களில் பெரும்பாலும் கட்டுமானம் மற்றும் சர்வீசஸ் துறைகளில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இவர்கள் இந்த தீ விபத்து நடந்த அடுத்த நிமிடமே தீ விபத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டிடத்தின் உரிமையாளரையும் கட்டிட வேலையாட்கள் மற்றும் சர்வீசஸ் பீப்புள் என எல்லாரையுமே கைது செஞ்சிருக்காங்க ஆனா இதில் சோகமான விஷயம் என்னவென்றால் இது ரொம்பவும் ஒரு சிறிய கட்டிடம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ வேண்டிய வசதி இல்லாத ஒரு கட்டிடம் ஆனால் இதில் சரியான சட்ட முறைகள் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மக்கள் இருக்க வேண்டிய வாழ வேண்டிய சூழல் அங்கே வந்திருக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது எந்த நாடாக இருந்தாலும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம் தவிர்க்க முடியாத ஒரு கடமை இந்தியர்கள் பல நாடுகளில் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழலில் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவர்களின் வருமானம் அவர்களின் லைஃப் ஸ்டைல் முறைக்கு தரமான முறையில் உதவும் இல்லைனா இப்படிப்பட்ட அசம்பாவிதம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம மக்களில் ஒரு சில பேரும் சேமிப்பு என்ற பெயரில் அதிகமான வெளிநாட்டு வருவாயை அங்கேயே அதிகமாக செலவழிக்க கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட சப்ஸ்டாண்டர்ட் வழிமுறைகளில் பிளஸ் லோ குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் மற்றும் வசதிகளை சூஸ் பண்ணுவது கண்டிப்பாக கவலைக்கான ஒரு விஷயம் அது கண்டிப்பாக மாறணும் இந்த வெளிநாட்டு அரசுகளும் அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் இந்தியர்கள் இந்த வெளிநாட்டு அரசுகளை நம்பித்தான் அங்கே போகிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே அந்த நாட்டு மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் குடிமக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பேசிக் வருமானம் மற்றும் வசதிகள் நம்ம நாட்டிலிருந்து அங்க போகக்கூடிய மக்களுக்கு கிடைக்கல என்பது மிகவும் கஷ்டம்தானே நீங்களே பாருங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அந்நாட்டு குடிமக்களுக்கு சொந்த வீடு இருக்கு எல்லா வசதியும் இருக்கு அதற்கேற்ற வருமானம் இருக்கு ஆனா இந்தியா நேபாள் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற மக்கள் அந்த நாடுகளில் வேலை செய்பவர்களுக்கு அந்த வருமானமும் கிடையாது அந்த வசதிகளும் கிடையாது அந்த லைஃப் ஸ்டைலும் கிடைப்பதில்லை இது இந்த சூழல் அராப் மற்றும் வளைகுடா நாடுகளில் மட்டும்தான் இப்படி இருக்கு நீங்களே பாருங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நீங்கள் பாருங்க சவுதி அரேபியாவின் ஒரு பிரம்மாண்ட கட்டுமான கம்பெனி சவுதி ஓஜர் அப்படின்னு சொல்லுவாங்க திடீரென ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வேலை விட்டு நீக்கியது ஏன்னு கேட்டால் எண்ணெய் விலை திடீரென வீழ்ச்சியான காரணத்தால் யாருமே அதிகமாக ரியல் எஸ்டேட் பிளஸ் கட்டுமான துறையில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணல செலவுகள் வேகமாக குறைக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான இந்திய தொழிலாளர்களுக்கு பத்து மாதங்கள் வரைக்கும் சம்பளம் கூட கொடுக்கப்படவில்லை திடீரென இந்த கம்பெனி உணவு கொடுப்பதை நிறுத்தியதால் பணம் இல்லாமல் திண்டாடக்கூடிய மக்களுக்கு உணவு கிடைப்பது பெரிய சிக்கலாக மாறியது இதே நிலைமை நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா எப்படியாவது யாரையாச்சும் பிடிச்சு சாப்பாட்டுக்கு சிக்கல் இல்லாமல் இருந்துடும் அட்லீஸ்ட் ஆனா அங்க நீங்க அந்த டேட்டா எடுத்து பாருங்க இந்திய வெளியாட்கள் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் பத்து நாட்களாக உணவு கூட இல்லாமல் இருந்ததாக அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது மிகவும் கொடுமையான நிலைமை இப்போது கல்ஃப் நாடுகளில் சுமார் பத்து மில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் நல்ல திறமையான தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்களே இந்தியாவிற்கே மிக முக்கியமான வருவாயின் ஆதாரமாக இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் அங்கு அவர்களின் வாழ்க்கை நிபந்தனைகள் மிகவும் கொடுமையானதாக இருக்கு கடந்த சில ஆண்டுகளில் இந்திய அரசு இந்த தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கையாள முயற்சி செய்தாலும் கூட அது கண்டிப்பாக போதுமானதாக இல்லை நீங்களே பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நிலுவையில் அதாவது கொடுக்காமல் இருக்கக்கூடிய சம்பள பிரச்சனைகளை கையாண்டதாக கண்டிப்பாக கையாள்வதாக உறுதி செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் பெறப்பட்ட எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் ரெமிட்டன்ஸ் கல்ஃப் நாடுகளில் இருந்து மட்டுமே வந்தது இப்படிப்பட்ட மக்களுக்கு அரசு செய்யக்கூடிய அல்லது நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் போதுமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி கல்ஃப் நாடுகளில் வேலை செய்கிற இந்திய தொழிலாளர்களின் பெரும்பாலானோர் கஃபாலா தான் இருக்கிறார்கள் இந்த சிஸ்டம் என்னவென்றால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களின் ஓனரின் அல்லது எஜமானரின் அனுமதி இல்லாமல் வேலை மாற்றவோ நாட்டை விட்டு வெளியேறவோ முடியவே முடியாது இது பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குகிறது இது மாறாமல் இருந்தால் இப்படி உதாரணமாக வீட்டு வேலைக்காரர்கள் பெரும்பாலும் பெண்கள் பல்வேறு ஒடுக்குமுறைகள் பல்வேறு ஹராஸ்மெண்ட் போன்றவற்றை சந்திக்கிறார்கள் அதே போல் கட்டுமான தொழிலாளர்கள் குறைந்த வசதிகளுடன் வேலை செய்கிறார்கள் இது தாண்டி அவர்கள் சமூக மற்றும் கலாச்சார செயல்பாடுகளில் பங்கேற்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பது சிரமப்படும் நிலையில் இருக்கிறார்கள் என்பது உண்மை இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வேலை வாய்ப்பு கொடுப்பவர்கள் எஜமானர்கள் மற்றும் அரசு ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தால் மட்டுமே இது மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்காது தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேம்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய அரசு பிரவாசி பாரதிய கல்யாண் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த முயற்சிகளை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியலை இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன எமர்ஜென்சி ஹெல்ப் லைன் நம்பரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த குவைத் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பயனாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்கரேஜிங் ஃபீட்பேக் ஃப்ரம் த பிலிப்பைன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஆப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா பிரம்மா சிஇஓ பிரம்மா சிஇஓ திடீர்னு நம்ம பிரம்மா சிஇஓ நம்ம பிரம்மா சேவுகணை பற்றி ஒரு புதிய ரிப்போர்ட் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வெளியிட்டிருக்கிறாரு அதுக்கும் காரணம் இருக்கு அந்த நியூஸ் என்னன்னா ஏற்கனவே நம்ம பிரம்மா சேவுகணை ஆயுதத்தை பிலிப்பைன்ஸ் வாங்கியிருந்தது கண்டிப்பாக அவர்களுடைய மிக முக்கியமான எண்ணம் நோக்கம் அப்செக்டிவ் சைனாவுக்கு எதிராக தென்சீன கடலில் பயன்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் பிரம்மா சேவுகணையை நம்ம நாட்டிலேருந்து வாங்கினது உங்களுக்கே தெரியும் இது இந்தியா ரஷ்யா ரெண்டு பேருடைய ஒரு இன்டகிரேட்டட் முயற்சியில் வந்த ஒரு பெரிய ஆயுதம் இப்போ பிலிப்பைன்ஸ்லேருந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்திருக்கு அவங்களுடைய டெஸ்ட்டும் சரி டிப்ளாய்மெண்ட்டும் சரி எப்போ வேணும்னாலும் அது பயன்படுத்தலாம் ஏன் ஒருவேளை சைனாவுடைய ரெஸ்பான்ஸாக கூட இருக்கலாம் இப்போ பிலிப்பைன்ஸுக்கிட்ட பிரம்மாஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபேக்டர் பண்ணி சைனாவுடைய அத்துமீறல் கூட பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அதெல்லாத்தையும் வைத்து பிலிப்பைன்ஸோட மிலிட்டரி இன்னைக்கு ஃபீட்பேக் அனுப்பியிருக்கு பிரம்மாசிஸ் ஆசம் அப்படின்னு உடனடியாக ஆப்பிரிக்கா லேட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்தும் அதிகமான பிரம்மாஸ் மீதான இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னு பிரம்மாஸோட அந்த கம்பெனியோட சிஇஓ இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டுருக்கிறாரு ஏன்னா பிரம்மாஸ் இஸ் செலிப்ரேட்டிங் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் ஆஃப் பிரம்மாஸ் மிசைல் டெக்னாலஜி நம்ம நாட்டில் பிரம்மாஸ் மிசைல் தயாரிக்க ஆரம்பித்து இன்னையோட இருபத்தி மூன்று வருடம் ஆகுது மையம் ஃப்ரெண்ட்ஸ் நியூக்ளியர் பவர்டு ரஷ்யன் அரைவ்ஸ் இன் பாருங்கள் டூரிங் த கோல்டு வார் வந்து ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டாளி ஒரு கிளையண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யாவுடைய ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் மற்ற கடற்படை வெசல்ஸ் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு ஐந்து நாட்கள் அங்கே இருக்க போகுது மை டிஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் கம்யூனிஸ்ட் போகுதுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் ஆஃப் ஃப்ளாரிடாஸ் கோஸ்ட் அந்த ஃப்ளாரிடா கடற்கரைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் ஐலாண்டு தான் எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவின் அந்த வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்ப டென்ஷன் மூலலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு உக்ரைன் போர் சம்பந்தமாக நம்ம இந்த இஸ்ரேல் காசா இந்த நம்ம இந்த பிஓகே காஷ்மீரில் நடக்கக்கூடிய டெரர் தாக்குதல் இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால அதிகமான பேரும் ரஷ்யா உக்ரைன் சுச்சுவேஷனை பற்றி பார்க்கறதும் இல்லை கேட்கறதும் இல்லை ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு பைடன் ஒரு ஸ்பீச் போன வாரம் கொடுத்துருந்தாரு திடீர்னு உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கிட்ட சாரி கேட்டிருந்தார் யாரு அமெரிக்க பிரசிடென்ட் பைடன் எதுக்கு நான் சரியான நேரத்தில் பணமும் சரி ஆயுதங்களையும் சரி அனுப்ப மறுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த சப்மெரின் கசான் அப்படிங்கிறது கியூபாவுக்கு போயிருக்கு கியூபா பிரசிடென்ட் சொல்கிறாரு இட் வாஸ் நாட் கேரிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு பட் உண்மையிலேயே இட் இஸ் அ நியூக்ளியர் வெப்பன் பவர்டு சப்மெரின் கியூபாவுக்கு போயிருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் அது கியூபாவுக்கு போகிற நேரத்தில் அமெரிக்கா டு சென்ட் அனதர் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் டு உக்ரைன் ஆஃப்டர் ரிப்பீட்டட் டிமாண்ட்ஸ் மை ஃபிரெண்ட்ஸ் அமெரிக்கன் பிரசிடண்ட் ஜோ பைடன் அந்த டிப்ளாய்மெண்ட்டை உடனடியாக பண்ணனும் அப்படின்னு அப்ரூவ் பண்ணியிருக்காரு அனதர் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் டு உக்ரைன் இது நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டில் வெளியிட்டுருக்காங்க பைடனுடைய இந்த டிசிஷன் லாஸ்ட் வீக் வந்துச்சு அவர் ரொம்ப சோகத்தில் இருக்காது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பையனுக்கு இருபத்தி ஐந்து வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கிறாங்க கன் வாங்கிறதுக்காக ட்ரக் மாஃபியா பண்ணியிருக்கிறாப்புல இந்த ட்ரக் கன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக விற்பனை செய்கிறதுக்காக ஒரு பக்கம் ட்ரக் மாஃபியா ட்ரக் வியாபாரம் செஞ்சு அதை வந்து அதை பயன்படுத்தி கன் வியாபாரத்தை பூஸ்ட் பண்ணியிருக்கிறாப்ல இருபத்தி ஐந்து வருடம் க்ரைம் மிகப்பெரிய ஆல்மோஸ்ட் லைஃப் சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட் சரியா இந்த ஹை லெவல் மீட்டிங் நடந்து முடிஞ்சு அவர் ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் உக்ரைனுக்கு போகலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு டிப்ளாய்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணிவிட்டேன் டாங்கி பாப்புலேஷன் பூம்ஸ் இன் பாகிஸ்தான் அஸ் எக்கனாமிக் க்ரோத் பேஸஸ் செட் பேக் ரீசெண்ட் டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு ஒரு அப்டிக் இருக்குன்னா அது அங்கே வந்து வளர்ந்துருக்கிற டாங்கி பாப்புலேஷன் கழுதுகளோட பாப்புலேஷன் அதிகமான காரணத்தினால மட்டும்தான் அந்த பொருளாதாரமே வளர்ந்துருக்கு நீ பாருங்க அந்த டாங்கி பாப்புலேஷன் இட் இஸ் ரீச்சிங் ஃபைவ் பாயிண்ட் நைன் மில்லியன் இந்த வருஷம் ரெப்ரஸண்டிங் க்ரோத் ஆஃப் ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ஒரு வருஷத்தில் ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் கழுதையோட பாப்புலேஷன் அங்கே அதிகமாகுது ஆனால் பிரச்சனை என்னான்னா இப்படி ஒரு பெரிய கழுதை குரோத் இருந்தும் பாப்புலேஷன் குரோத் இருந்தும் பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் குரோத் வந்து ஒன்றுமே வளரல அதாவது நீங்கள் பாருங்கள் த இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ பை டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதெல்லாம் பொய் அது ஜீரோ பர்சன்ட் க்ரோத் தங்க மக்களுக்காக ஏதாவது ஒரு குரோத்தை காட்டணும்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்கனாமிக் குரோத் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவே பொய்னு நான் சொல்கிறேன் டாங்கீஸ் கழுதைகள் வந்து டாங்கீஸ் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் பாகிஸ்தான்ஸ் எக்கானமி பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வளர்றதுல கழுதைகளோட வளர்ச்சி ரொம்ப முக்கியமான முக்கியம்ஸ் நம்ம நாட்டில் பால் நிலக்கரி தங்கம் பெல்லை விவசாயத்தில் நெல் கோதுமை பருத்தி இப்படிப்பட்ட பல வளர்ச்சிகளால் நம்ம பொருளாதாரம் வளருது சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏர்வே டெவலப்மெண்ட் அப்படின்னு பல நூற்றுக்கணக்கான வளர்ச்சிகளில் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வளருது பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே ரொம்பவும் அதிகமாக டிபெண்ட் பண்ணிருக்கிறது டாங்கி பாப்புலேஷன் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த டாங்கி பாப்புலேஷன் ஹவு டாங்கி பாப்புலேஷன் இஸ் ஹெல்பிங் பாகிஸ்தான்ஸ் எக்கானமி அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம் அதில் ஒரு முக்கியமான இது வந்து சைனாவுக்கு பல லட்சக்கணக்கான கழுதைகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது இந்த கழுதைகள் அங்கே போகிறதுனால அவன் இவனுக்கு காசு மட்டும் கொடுப்பான் ஸோ உலகத்தில் சைனாவுக்கு அதிகமாக போகக்கூடிய கழுதைகள் வந்து எங்கேன்னு போகுது பாகிஸ்தான் தான் போகுது சைனாவுடைய பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும் சைனாவுடைய எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து உங்களுக்கு தெரியும் உலக அளவில் சைனா எவ்வளோ பொருட்கள் ஏற்றுமதி அப்படி பண்ணுது அதில் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் கழுதையோட பால் வந்து பொதுவாகவே இந்த மேக்கப் பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் இந்த ஃபேஷியல் க்ரீம்ஸ் அண்ட் சிரம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே சோப்ஸ் எல்லாம் எல்லா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அல்லது தௌசண்ட் ப்ளஸ் ரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே இந்த டாங்கீஸ் மில்க் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணப்படுறது கொரியா சவுத் கொரியா ப்ளஸ் சைனா இது மாதிரியான நாடுகளில் அவனுக்கு தேவையான அந்த டாங்கீஸ் மில்க் வந்து அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால பாகிஸ்தான்லேருந்து தான் அதிகமான கழுதைகள் வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அவங்க கொடுக்குற பணம் தாங்க பாகிஸ்தானுடைய எக்கானமியே சரியா இதை விட ஒரு காமெடியான விஷயம் இந்த வீடியோவில் இருக்க முடியாது ஆனால் இதுதான் உண்மை சரியா இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் யூ கேன் கோ டு பாகிஸ்தான் பிளேலிஸ்ட் அண்ட் வாட்ச் தட் வீடியோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த குவைத் இன்சிடென்ட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த எமர்ஜென்சி ஹெல்ப் லைனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நம்ம பிரம்மா சேவுகணை பற்றி என்ன நினைக்கிறீங்க கியூபாவுக்கு போயிருக்கிற நியூக்ளியர் சப்மரைன் ரஷ்யாவின் நியூக்ளியர் சப்மரைன் பற்றி என்ன நினைக்கிறீங்க பேட்ரி ஆட் மிசைல் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பாகிஸ்தானுடைய கழுதுக்கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் நேற்று நைட்டு காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு குடூரத்தை பற்றி ஒரு பெரிய தாக்குதலை பற்றி எப்படி காசா மாதிரி அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே பிடித்த வீடியோ மாதிரி அதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் அப்போ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் ஏ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் யூர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுர் பேரெண்ட்ஸ் அட்யர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ